இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகள் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து காந்த இருமுனை திருப்புத்திறன். ஸோ இங்கே நம்ம வந்து இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மொதல் வந்து தெரிஞ்சுங்க, ஒரு சட்டக்காந்தம் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து அதனுடைய வடமுனை, இது வந்து தென்முனை, இது நார்த்து போல் சவுத் போல்னு சொல்லுவோம். எப்போயுமே வந்து காந்த விசை கோடுகள் அப்படிங்கிறது இந்த வடமுனையிலேருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி அடையும். இந்த இடத்துல இந்த முனையில் தான், சட்டக்காந்தத்தினுடைய முனைப்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா காந்த விசை வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முனை வலிமை, காந்த முனை வலிமை அப்படி இருக்கக்கூடிய பகுதி, முனைகளில் வந்து காந்த சக்தி வந்து அதிகமாக செயல்படும். காந்த விசை கோடுகள் எப்பயுமே வடமுனையிலேருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி அடையும். அப்படி உள்ளே போகிறது அப்படியே வெளியில் வந்து அப்படி மறுபடியும் அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காந்த விசை கோடுகளினுடைய எல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்த இருமுனை திருப்புத்திறன். இங்கே வந்து நம்ம ஒரு சட்டக்காந்தம் வந்து எடுத்துருக்கோம். சட்டக்காந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மையம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் எடுத்துக்கும். இது வந்து அவற்றினுடைய முனை வலிமை பகுதி. இந்த டாட் வந்து இங்கே நான் வட பகுதி, அதாவது வடமுனை சைடில் இருக்கக்கூடிய முனை வலிமை. இந்த QM அப்படிங்கிறது வந்து முனை வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து QM அப்படிங்கிறது முனை வலிமை. ஸோ காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, PM வெக்டர் ஈக்குவல் டு QM இன்ட்டு டி வெக்டர். அதாவது காந்த இருமுனை திருப்புத்திறன் என்பது காந்தத்தினுடைய முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்றின் பெருக்கல் பலனானது காந்த இருமுனை திருப்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது இந்த ரெண்டு வேலையும் வந்து பெருக்கி வரக்கூடிய வேலையும் தான் வந்து நமக்கு காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டி வெக்டர் அப்படிங்கிறது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதாவது தென்முனையிலிருந்து தொடங்கி வடமுனை வரை வரையப்பட்ட வெக்டரை வந்து குறிக்கிறதா வந்து இங்கே நம்ம டின்னு சொல்லக்கூடியது. இந்த டியினுடைய எண் மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2L. டியின் வெக்டரினுடைய எண் மதிப்பு வந்து 2L வந்து நீளம் இருக்கக்கூடியது. ஸோ காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிற வந்து PM ஈக்குவல் டு QM டாட் 2L. இப்போ இதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த முனை வலிமையினுடைய அலகு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டர், இந்த நீளத்தினுடைய அலகு வந்து மீட்டர். ஸோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ காந்த இருமுனை திருப்புத்திறனினுடைய அலகு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு இந்த காந்தத்தினுடைய வடிவியல் நீளம் அப்படிங்கிறது இந்த 2L அப்படின்னு சொல்லக்கூடியது. காந்தத்தினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காந்தத்தினுடைய முனை வலிமைகளினுடைய நீளம் தான் காந்த நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இந்த டாட்டில் இருந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இந்த டாட் உள்ள இடம் இந்த இதுக்குன்னா இதுதான் வந்து காந்த நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து காந்தத்தினுடைய வடிவியல் நீளம் 2L அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த காந்த இருமுனை திருப்புத்திறனினுடைய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென்முனையிலிருந்து தொடங்கி வடமுனை நோக்கி அமையும். ஸோ காந்த இருமுனை திருப்புத்திறனின் திசை வந்து தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கி அமையும். காந்த விசை கோடுகள் வந்துடைய திசை வந்து பார்த்திங்கன்னா வடமுனையிலேருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி அடையும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்த புலம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காந்த புலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டக்காந்தம், அந்த சட்டக்காந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா வடமுனையிலேருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி இந்த காந்த விசை கோடுகள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும். இதில் ஒரு காந்தத்தை சுற்றி, இப்போ ஒரு இந்த காந்தம் இருக்குது அப்படின்னா இந்த காந்தத்தை சுற்றி ஓப்பனில் எவ்வளோ தூரம் வந்து காந்தத்தினுடைய தாக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து காந்தப்புலம் அப்படிங்கிறது. இதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சட்டக்காந்தம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சட்டக்காந்தத்தை கொண்டு போகும்போது நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த சட்டக்காந்தத்தினுடைய வடமுனை, அதாவது தென்முனையானது இந்த காந்தத்தினுடைய வடமுனையால் ஈர்க்கப்படும். அப்போ அது எப்போ எந்த இடத்துல வந்து அது ஈர்க்கப்படுதோ அது வரைக்கும் இந்த காந்தத்தினுடைய காந்தப்புலம் பரவி இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். காந்தத்தை கொண்டு போய் அதை வந்து உணரலாம். அல்லது ஒரு இரும்பு துண்டை வந்து இந்த காந்தத்துக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போகும்போது இரும்பு துண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா போனோன்னே இந்த காந்த விசையினால் இந்த காந்தத்தினுடைய காந்த விசையினால் அந்த இரும்பு துகளானது ஈர்க்கப்படும். அப்போ அது எந்த இடத்துல ஈர்க்கப்பட்டுச்சோ அது வரைக்கும் அந்த காந்தத்தினுடைய காந்தப்புலம் பரவி இருக்குது. அப்போ ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு முனை வலிமை கொண்ட சட்டக்காந்தம், ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள
ஓரலகு முனை வலிமை, ஒரு புள்ளினா அது சென்ட்ரல் பார்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தமானது உணரும் விசை அந்த புள்ளியினுடைய காந்த புலம் என வரையறை செய்யப்படுகிறது. ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரும் விசை. அப்போ அது எந்த பார்ட்டு அப்படிங்கிறத நம்ம அதுதான் சொல்லக்கூடியதான் வந்து நம்ம காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த காந்தத்தை கொண்டு போனால் எந்த பாயிண்ட்டில் வந்து அது பிடிச்சி இழுத்துச்சோ அந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா அதுதான் காந்த புலம் செயல்படுது. ஸோ காந்த புலத்தை வந்து நம்ம பி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் பை கியூஎம், எஃப் வெக்டர் பை கியூஎம்ங்கிறது தான் நமக்கு வந்து காந்த புலத்துக்கான ஃபார்முலா. ஸோ காந்த புலத்திற்கான ஒன்று எஃப்ங்கிறது ஃபோர்ஸு விசை, அதாவது உணரும் விசைன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த முனை வலிமை உணரக்கூடிய ஓரலகு முனை வலிமை, ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரக்கூடிய விசை தான் வந்து காந்த புலம் என வரையறுக்கப்படுகிறது. அப்போ இந்த முனை வலிமைக்கான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டர். அப்போ இது மேலே போகும்பொழுது நமக்கு விசைக்கான அலகு வந்து நியூட்டன். இந்த ஆம்பியர் மீட்டர் வந்து மேலே போகும்பொழுது ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்னு நமக்கு கிடைக்கும்.